Friends, in the Photoshop tutorial, we will create animated snow globe. First, open a new document. File, poi, new select. Panneta. Width and height equal. Open 800. Inge resolution 72. Okay. Kuduthukla. Now, foreground color black vechita alt delete press panninga idu black color la fill aayirukum adutha filter la poi render lens flare select pannikonga 50 to 300 mm zoom kuduthittu brightness 100 kuduthittu okay kuduthukalam adutha filter distort polar coordinate select pannikonga inga polar to rectangular select pannittu okay kuduthukalam. Next, image rotation, flip canvas vertical kuduthukonga. Again filter, distort, polar coordinates. Ipo rectangular to polar select pannittu okay kuduthukalam. Parunga ungalku indha maari globe maari kadachirukum. Ipo neenga inga irukra elliptical marquee tool select pannikonga. Indha globe matta nama select pannikalam. Inga neenga right click pannittu transform selection கொடுத்துட்டு இத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்க முடியும் பாருங்க இந்த செலக்சன் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ லேயர் நியூ லேயர் வயா காப்பி கொடுத்துக்கோங்க இந்த க்ளோப் மட்டும் உங்களுக்கு New layer ல இருக்கும் இப்போ இந்த கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி இந்த குளோப் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா செலக்ட்ல போய் சேவ் செலக்சன் கொடுத்துருங்க இங்க வந்து நேம் கொடுத்துக்கலாம் நான் குளோப் னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கறேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளோப் வந்து ஆட் ஆயிருக்கும் சேனல்ல இங்க செலக்ட் போய் டீ செலக்ட் கொடுத்துக்கோங்க இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுங்க இப்போ ஃபோர்கிரவுண்ட் கலரை பிளாக்கா வெச்சிட்டு ஆல்ட் டெலீட் பிரஸ் பண்ணா இந்த லேயர் வந்து உங்களுக்கு Black கலர்ல ஃபில் ஆயிருக்கும் இப்போ இந்த டாப் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சேனல்ல போய் மேக் செலக்சன் கொடுத்துக்கோங்க இப்போ லேயர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த செலக்சன் தெரியும் இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டா இருக்கனால கண்ட்ரோல் டெலீட் பிரஸ் பண்ணா இது வந்து ஒயிட் கலர்ல ஃபில் ஆயிருக்கும் இப்போ இந்த க்ளோப் லேயர் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெலீட் கொடுத்துறலாம் இப்போ இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேல ஒரு இமேஜ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போறேன் இந்த இமேஜ் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எடிட் காப்பி எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கோங்க இதோட சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க சேனல்ல போய் இந்த க்ளோப் லேயர் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீயை பிரஸ் பண்ணி இந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த பாருங்க இந்த க்ளோப் மட்டும் செலக்ட் ஆயிருக்கும் லேயர்ல போய் இங்க லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போ இந்த டாப் லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி அதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் இந்த பிரைட்டாக தெரியுது க்ளோபு இந்த டாப் டூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் லேயர் கொடுத்துக்கலாம் இந்த இமேஜை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அன்லிங்க் பண்ணிவிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் கூட இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ நான் லிங்க் கொடுத்துட்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி இப்படி இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு கேன்வாஸ் ஆட் ஆகிருக்கும் என்டர் கொடுத்துடலாம் அதேமாரி கீழே நம்ம க்ராப் டூல் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம்
உங்களுக்கு மேலே வேணா மேலேயும் லைட்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இங்கே க்ராப் கொடுத்துக்கலாம். அடுத்தது எகின் ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்டை ஃபுல்லாக நீங்கள் பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டாப் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போது இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட்டோல் செலக்ட் பண்ணி இப்படி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கிரேடியன் கலரில் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த கிரேடியன் கலர் நீங்கள் டார்க்காக கூட செலக்ட் பண்ணி டார்க் கலர் கிரேடியன்ட்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி லேயர் கொண்டு வர்றோம். அடுத்தது எடிட், ட்ரான்ஸ்ஃபார்ம், இங்கே பர்ஸ்பெக்டிவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் இப்படி ட்ராக் ஆகும். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே கீழேயும் கொஞ்சம் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ இங்கே லேயர் ஸ்டைலில் போய் பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லேயர் மோடை சாஃப்ட் லைட்னு கொடுத்துருங்க. நீங்கள் இந்த ஆங்கிள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த டாப் டூ லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் லேயர் கொடுத்துக்கலாம். இங்கே மூவ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ அந்த குளோபில் வந்து நம்ம கீழே வந்து லைட்டாக ஒரு ஷேட் கொடுக்க போகிறோம். ப்ரெஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மோட் வந்து லீனியர் பேர்ன் கொடுத்துட்டு ஒப்போசிட்டி 20 கொடுத்துருக்குறேன். இங்கே இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு தடவை அந்த ப்ரெஷ்ஷை மூவ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு டார்க் ஷேட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த லேயர் மாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த குளோப் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது இந்த பேஸ் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் கிளிக் பண்ணி இந்த தம்ப்னெயில் கிளிக் பண்ணால் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு சப்ட்ராக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்னோ ஆட் பண்ணலாம். இந்த டாப் லேயரில் இந்த லிங்க்கை வந்து அன்லிங்க் கொடுத்துருங்க. இந்த டிரான்ஸ்பேரண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலரை பிளாக்காக வச்சுட்டு ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணால் இது பிளாக் கலரில் ஃபில் ஆகிருக்கும். ஃபில்டர் போய் நாய்ஸ் ஆடு நாய்ஸ் கொடுத்துருங்க. அமௌண்ட் 100 கொடுத்துட்டு காஷியன் மோனோக்ரோமேட்டிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபில்டர், பிளர், காஷியன் பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் 1 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலில் போய் லெவல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது லெவல் வந்து 162 கொடுத்துருக்குறேன், 122 கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துக்கலாம். லேயர் மோடை வந்து ஸ்க்ரீன் மாற்றிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இதில் வந்து ஸ்னோ ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்னோவை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். இந்த டாப் லேயரில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. இந்த கீழே இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிவிட்டு எடிட், ட்ரான்ஸ்ஃபார்ம், 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி காப்பி லேயர் கொண்டு வாங்க. இந்த கீழ் லேயரை ஹைட் பண்ணிவிட்டு எடிட், ட்ரான்ஸ்ஃபார்ம், எகெயின் ரொட்டேட் 90 டிகிரி கிளாக் வைஸ்னு கொடுத்துருங்க. அடுத்தது எகெயின் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. கீழே இருக்கிற லேயரை ஹைட் பண்ணிவிட்டு எடிட், ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த 4 லேயர்ஸ் வந்து நம்ம காப்பி லேயர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாட்டம் லேயர் வந்து அன்ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த மற்ற லேயரெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ விண்டோஸில் போய் இங்கே டைம்லைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுத்துருங்க.
இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம மற்ற ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே கீழே இருக்கிற இந்த ஐக்கானில் டூப்ளிகேட் செலக்டர் ஃப்ரேமில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் ஆட் ஆகும். பாருங்கள், இந்த 4 ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் அன்ஹைட் பண்ணுறேன். கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். தேர்டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன் அன்ஹைட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஒன் வந்து நீங்கள் அன்ஹைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த எல்லா ஃப்ரேமையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த எல்லா ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி நீங்கள் டைம் செட் பண்ணிக்கலாம். இங்கே 4 ஹவர் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த நம்ம அனிமேட்டட் ஸ்னோஃபால் வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை பாஸ் கொடுத்துட்றேன் நான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வேறு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல், எடிட், காப்பி. இந்த பிளாக் கலர் லேயருக்கு மேலே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். எடிட், பேஸ்ட் கொடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பேக்ரவுண்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டூட்டோரியலில் அனிமேட்டட் ஸ்னோ க்ளோப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.